ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி எப்படிலாம் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நாளைக்கு இன்ட்ராடே ஸ்டாக்ஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓரளவு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸை பார்த்துட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். அண்டு நம்ம பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே அண்ட் ஸ்விங் ட்ரேடிங்காக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்போஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஆர் ஈவன் ஸ்டாக்ஸில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கோர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி, எங்கள் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றினது தான். இந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. பட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி வந்துட்டு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட இன்ட்ராடே கால்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அதுக்கான லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா, டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி மேலே இருக்கிற சர்ச் பாக்ஸில் போயிட்டு மாஸ்டர் ட்ரேட்ஸ் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா, இந்த லோகோவோட ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேனல் வரும். அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ காய்ஸ், நம்ம நேத்தி நிஃப்டி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இன்றைக்கி போகலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நேத்திக்கான வீடியோவில் சொல்லியிருந்தோம், நான் வந்துட்டு ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டை எதிர்பார்க்குறேன், இனிமேல் ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லோ டவுன் சைடில் தான் இருந்தாங்க. கொஞ்சம் கூட ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டம் பார்க்க முடியல. கடைசி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஒன் ஹவருக்குள்ளே நல்லா ஒரு அப்சைடில் போய் க்ளோஸாக இருந்தாங்களே தவிர, இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல்லோ டவுன் சைடில் தான் இருந்தாங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, ஃபுல் வீக், இந்த ஹோல் வீக்குமே பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் தான் இருந்தாங்க. பட் ஆனால் நம்ம அது முன்னாடியே சொல்லிட்டோம், இந்த ஹோல் வீக் ஃபுல்லாகவே டவுன் சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி தான் இருந்தாங்க. பட் ஆனால் நேத்திக்கான மார்க்கெட்டில் வந்துட்டு கொஞ்சம் புல்லிஷ் மோண்டம் நான் எதிர்பார்த்தேன் பர்சனலி. பட் ஆனால் அந்தளவுக்கான ஒரு புல்லிஷ் மோண்டம் இல்லை. பட் ஆனால் இந்த வீக் ஃபுல்லாகவே எனக்கு வந்துட்டு பீரிஷ் மோண்டம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனால் இவ்வளோ பெரிய பீரிஷ் மோண்டம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. அதாவது நான் வந்து 17,800 கிட்ட வந்துட்டு சப்போர்ட் எடுத்து திரும்பிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் இது வந்துட்டு ரொம்ப பெரிய பீரிஷ் மோண்டமாக இருக்குது. நானுமே ஸ்டாக்ஸ் அக்யூமுலேட் பண்ணியிருந்தேன். நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1-2% கிட்ட லாஸில் தான் இருக்கேன் இப்போதைக்கு. பட் ஆனால் ஹோப்ஃபுல்லி வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு இந்த ரேஞ்சிலேருந்து திரும்பும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரேஞ்சிலேருந்து திரும்பிச்சு அப்படின்னா, நமக்கு நல்லாவே ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த வீக்கெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த வீக்கெண்டுக்கு உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வந்து நான் 2 சாய்ஸஸ் வச்சுருக்கேன். அந்த 2 சாய்ஸ்லேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். நான் அதை வச்சுட்டு வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். எதுக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ, எதுக்கு அதிகமான ஓட்ஸ் வருதோ, அதை நான் வந்துட்டு வீடியோஸை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு புல் ரன்னை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பர்சனலி. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு வந்து ஒரு அப்சைடு மொமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்துட்டு வந்து மண்டேக்கான மார்க்கெட்லேயும் ஒரு கேப் அப்பாக தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கேப் அப் ஆனாங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்சைடு மொமெண்டம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டிவ் ட்ரெண்ட்லைனுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஒரு ரெசிஸ்டிவ் ட்ரெண்ட்லைனுக்குள்ளே தான் வந்துகிட்டு இருக்காங்க. அதை எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ உங்களுக்கு ஃபர்தரான அப்சைடு மொமெண்டம் தெரியும். இப்போ வந்துட்டு அந்த எஜ்ஜில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இதர அப்சைட்லேயும் போகலாம், அது வந்துட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வரலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, மண்டேக்கான மார்க்கெட்டில் வந்துட்டு கேப் அப் ஆகி அப்பர் சைடில் போகிறதுக்குனா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். எதிர் உங்களுக்கு கேப் டவுன் ஆனாலுமே அங்கேருந்து ஒரு அப்பர் சைடு மொமெண்டம் போகிறதுக்குனா வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஆனால் நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்துட்டு டவுன் சைடில் வராமல் இருந்தாங்க அப்படின்னா, நிஃப்டியோட சப்போர்ட்ஸ்லாம் ரொம்பவே தள்ளி இருக்குது. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 17,385 தான் அடுத்து உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் வருது. அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துட்டு தான் உங்களுக்கு திருப்பி நிஃப்டி வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகும். அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா திருப்பி 17,000 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் நான் அந்த ரேஞ்சுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி இந்த ரேஞ்சிலேருந்து திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நானும் எதிர்பார்க்குறேன். இந்த ரேஞ்சிலேருந்து திரும்பினாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் மண்டேக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், மண்டே வந்துட்டு நல்ல ஒரு அப்சைடு மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னா, நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 17,777 இருக்கும். அது எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ 17,872 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதையும் எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ 17,950 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். சப்போஸ் மண்டேக்கான மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆகி கீழே வர ஆரம்பித்தாங்க, டவுன் சைடில் வர ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 17,550 இருக்கும். அது எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ 17,490 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதையும் எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ 17,385 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேற்றுக்கான வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஒரு அப்சைடு மொமெண்டம் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைடு மொமெண்டம் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நிஃப்டி விட அதிகமாக தான் ஃபாலோ ஆகிருச்சு. திருப்பி அது ரிக்கவர் ஆனாங்க. பட் நிஃப்டி ரிக்கவர் ஆனதுக்காக அளவுக்கு ரிக்கவர் ஆகலை. ஓரளவுக்கு வந்துட்டு ரிக்கவர் ஆகி பாசிட்டிவ் தான் க்ளோஸ் பண்ணாங்க. ஐ மீன் பாசிட்டிவ்ங்கிற பட்சத்தில் வந்துட்டு நமக்கு பாசிட்டிவ், மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகலை. நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்து தான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணாங்க. ஹோப்ஃபுல்லி நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்துட்டு ஒரு அப்சைடு மொமெண்டம் வந்துட்டு நிஃப்டிலேருந்து பேங்க் நிஃப்டிலேருந்து எதிர்பார்க்கலாம். நல்ல
நல்லா ஒரு அப்சைட் மொமெண்டம் போனாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எய்தர் அந்த சைடில் வந்துட்டு கால் ஆப்ஷன் பை பண்ணுறதோ இல்லை ஸ்டாக்ஸில் அக்யூமுலேட் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். பட் ஆனால் பேங்க் நிஃப்டியோட ரொம்ப ரொம்ப குரூஷியலான லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா 38,000 இருக்கும். எப்போ வந்துட்டு 38,000 பிரேக் பண்ணி உங்களுக்கு சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் ஃபர்தரான அப்சைட் மொமெண்டம் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதாவது 38,000 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூஷியலான லெவலாக இருக்கும். அதுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்துட்டு புல்லிஷாக இருப்பாங்க. அதுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்துட்டு பீரிஷாக இருப்பாங்க. எப்போ வந்துட்டு 38,000 மேக் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் பையிங் பண்ணுறதா இருக்கட்டும், அவர் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸில் வந்துட்டு பையிங் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எப்போ வந்துட்டு 38,000 பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால் வந்துட்டு கிளியர் அண்ட் கரெக்டாக வந்துட்டு ஒரு ட்ரெண்ட், அதாவது அப்சைட் ட்ரெண்டை வந்துட்டு எதிர்பார்க்கலாம். அண்ட் மண்டேக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆப்வியஸ்லி வந்துட்டு நிஃப்டிலேருந்தும் பேங்க் நிஃப்டிலேருந்தும் ஒரு அப்சைட் மொமெண்டம் தான் எதிர்பார்க்குறேன். சப்போஸ் வந்துட்டு ஒரு அப்சைட் ஆனாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 37,880 இருக்கும். அது எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ 38,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ 38,170 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மண்டேக்கான மார்க்கெட்ல வந்துட்டு உங்களுக்கு கேப் டவுன் ஆகி கீழே வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 37,250 இருக்கும். அது எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ 37,016 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் ஆனால் அந்த ரேஞ்சுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு கேப் போய் மேலே போக தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்மளால் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. இன்னும் 2 டேஸ் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய நியூஸஸ் வரலாம், நிறைய குளோபல் கியூஸ் மாறலாம். அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்துட்டு கரெக்டான ஒரு விஷயம் பார்க்க முடியும். என்னோட கேஸ் என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன், ஒரு அப்சைட் மொமெண்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பட் இது எப்படினாலும் மாறலாம், அந்த டைம் ஜோனை பொறுத்து எப்படினாலும் மாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. உங்களோட ட்ரெயினிங் கம்யூனிட்டியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா எங்களோட ரெஃபரல் லிங்க்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்ஸில் பின் பண்ணி வச்சிருக்கோம். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ரைட்ஸ்.